ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனி நீதிமன்ற வேலை. ஸோ இது வந்து 2018 வந்து நவம்பர் மந்த் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தேனி நீதிமன்றத்துக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து காலியாக உள்ள இடங்களுக்கு கிட்டத்தட்ட இரவு காவலர், மசாஜி, ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர், சானிடரி ஒர்க்குன்னு ஒரு 5 விதமான போஸ்டிங்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் யார், ரிஜெக்ட் ஆனவங்க லிஸ்ட் யார் அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் செக் பண்ணணும். ஸோ அதனால் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2019 அப்ளை பண்ணியிருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்கணும். மினிமம் ஒரு 5 மாதமாவது எடுக்கும். ஏன்னா இது வந்து 2018 நவம்பர் மந்த் வந்து இது பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஏப்ரல் லாஸ்ட்கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 5 மாதம் வந்து ஆகும். இதில் வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஸ்வீப்பர் எலிஜிபிள் லிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் எலிஜிபிள் லிஸ்ட்டு என்ன, நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட் வாட்ச்மேன் நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு, எலிஜிபிள் லிஸ்ட்டு. ஸோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து பர்டிகுலராக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அதை கிளிக் பண்ணி PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேம், ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய நேம் இருக்கும், உங்களோட ஃபாதர் நேம் இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு காட்டிடும். இதே நான் எலிஜிபிள் லிஸ்ட்னா ஸோ அதுக்கும் தனியாக லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர், இது வந்து நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து தேனி நீதிமன்ற வேலைவாய்ப்பு, ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும். என்ன காரணத்துக்காக நான் எலிஜிபிள் அப்படின்னா, நாட் ஹேவிங் பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் பொறுத்தவரை கிளியராக சொல்லியிருப்பாங்க, மினிமம் ஒரு 6 மாதமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு. ஒன்று அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளியராக படித்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இல்லாட்டி வந்து ஒரு கவனக்குறைவுனால அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அப்ளை பண்ணியிருக்கனால ஸோ எல்லாமே அதே தான் வருது, நாட் ஹேவிங் பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. அதனால ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் உங்களுடைய நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து எலிஜிபிள் ஆகிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட தேர்வு என்ன அப்படின்னு டேட்டும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2018க்குள்ளதுக்கு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2019 நிறையா திருநெல்வேலி, ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, திருவள்ளூர் மாவட்டம் நீதிமன்றம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் மாவட்டங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஒரு 5 மாதம் எடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து 5 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததும் உடனுக்குடன் டைம்ஸ் அகாடமி சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எலிஜிபிள் ஆகிருப்பாங்களே துப்புரவு பணியாளர். ஸோ அவங்களுக்கு தேர்வு நாள் வந்து மே 2 இருக்கும். சுகாதார பணியாளர், சானிடரி ஒர்க்கர், ஜெராக்ஸ் இயந்திரம் இயக்குபவர், மே 2 மே 4 வரையா, மசாஜி, இரவு கவலர். ஸோ இவங்க வந்து தேர்வு நடைபெறும் இடம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் தேனி தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் 10 மணிக்குள்ளேயே நீங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நேரில் வந்து ஆஜராக அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ அதனால் உங்ககிட்ட உள்ள ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஸோ முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரிஜினல் இது. தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரிஜினல், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சைஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க பக்காவாக. ஒரிஜினலும் ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு செட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எதுனாலும் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. காலை 10 மணிக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஆஜராகிறது நல்லது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிஜிபிள் லிஸ்ட்டு இருக்குது, நான் எலிஜிபிள் லிஸ்ட்டு இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த நான் எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே உங்களுடைய தவறு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த தவறுகள் வந்து இனிமேல் பண்ண வேண்டாம். ஏன்னா காரணம் தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. ஸோ அதை கிளியராக படித்து பாருங்கள். நம்ம சேனலில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ அப்ளை பண்ணும்போது அதை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை நீங்கள் பார்க்கும்போது தான் ஒரு கிளியர் ஐடியா தெரியும். ஸோ அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இந்த தேனி மாவட்ட நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு தாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து லேட்டஸ்ட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் அப்டேட் எல்லாமே ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.